பார்க்க போகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் முக்கியமான டாபிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமான 25 க்வெஷ்சன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்ல வந்து 25 க்வெஷ்சன்ஸ் பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் க்வெஷ்சன்ஸ் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி க்வெஷ்சன் இருக்குது இந்த 25 க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு க்வெஷ்சனாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் பார்க்கலாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ரைட் டு எக்ஸ்பிளேஷன், ரைட் அகேன்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் பார்ட் 3 கீழே வரும். அது வந்து மொத்தம் 6 கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, நம்ம மொத்தம் 7 ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருக்கும். இதில் லேட்டராக பார்த்தீங்கன்னா 3 எடுத்துகிட்டு இப்போ வந்து 6 கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே கொடுத்துக்கல வந்து இந்த 6 கிளாஸிஃபிகேஷன் சேர்ந்ததே இல்லைன்னு கேட்குறாங்க, ட்ரூவாக கேட்குறாங்க. இந்த மூணு வந்து இந்த 6 கிளாஸிஃபிகேஷன் கீழே தான் கேட்குறாங்க. ஸோ ஒன்று வந்து ரைட் டு எக்ஸ்பெக்டேஷன், செகண்ட் ரைட் அகேன்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, தேர்டு கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டாங்க. ஏ வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏ கரெக்ட்னு சொல்லுது. பி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 2 கரெக்ட்னு சொல்லுது. ஆப்ஷன் சி வந்து 1, 2, 3 மூணும் கரெக்ட்னு சொல்லுது. ஆப்ஷன் டி மூணுமே தப்புன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பார்க்குறப்ப வந்து மூணுமே கரெக்ட் அப்படிங்கிறது தெரியும். பட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு எக்ஸ்பிளேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வராது, ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் தான் வரும். ஓகேங்களா? ஆர்டிகல் 23, 24 ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் அப்படிங்கிறது. அடுத்து ரைட் எகெயின்ஸ்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்களா? ஆக்சுவலாக வந்து ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு வரும். சரிங்களா? ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14 பேசக்கூடியது. தென் கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் கிடையாது, கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்மளுடைய இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நந்தா வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கும், தென் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்கும், தென் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் அந்த கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன்ஸ் ஆர் மேட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங், பெண்களுக்காக தனி ப்ரொவிஷன் வந்து கீழே கொடுத்துக்கல எதிலெல்லாம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரெண்டாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தேர்டு டயட்டரி பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, ஃபோர்த்து 11th அண்ட் 12th சரி. ஸோ இந்த நாளில் எதிலெல்லாம் வந்து பெண்களுக்குன்னு தனியான ப்ரொவிஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டாங்க. ஏ ஒன்லி 2 and 4, பி ஒன்லி 1 and 2, சி ஒன்லி 1 and 3, டி 1, 2, 3, 4 நாலுலையுமே இருக்குது அப்படின்னா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 11th and 12th ஷெடியூலில் பெண்களுக்காக வந்து தனி ப்ரொவிஷன் இருக்குது. எங்கேனா ரிசர்வேஷன் இருக்கும். இப்போ வந்து 11th ஷெடியூல் 12th ஷெடியூல்னா உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தையும் முனிசிபாலிட்டி பற்றி பேசக்கூடியதான் வந்து 11th ஷெடியூல் 12th ஷெடியூல். இதில் வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது 11th 12th ஷெடியூலில் உண்டு உங்களுக்கு. அதேமாதிரி டேரக்டி பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வேஜ், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து சமமான ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது போக மெட்டர்னிட்டி ரிலீஃப், பெண்களுக்கான ப்ரெக்னன்சி டைமில் கொடுக்கக்கூடிய ரிலீஃப் அப்படிங்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயட்டரி பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசிகளில் வரக்கூடியது. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடியது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடியது தான். இப்போ ஆர்டிகல் 15 வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக தனி ப்ரொவிஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்களுக்கு தனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. அதேமாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரதர்ஹுட் பற்றி பேசும், அதாவது சகோதரத்துவத்தை பேசக்கூடிய வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொடுக்கப்பட்டிருக்கும். பெண்களிட்டியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில். ஆர்டிகல் 51 ஏ தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பேசக்கூடியது. அதில் வந்து இ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்களுக்காக பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? இந்த நாலுலையுமே பெண்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் க்வெஸ்சன், 93rd அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித், கான்ஸ்டியூஷனுடைய 93rd சட்டத்திருத்தம் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறது தான் தேர்ட் க்வெஸ்சன் அப்படி நமக்கு. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன், ஆப்ஷன் பி ரைட் இன் ரெஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன் ஃபார் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிசர்வேஷன். அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடியதான்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் அட்மிஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், கல்வி நிறுவனங்களில் வந்து ரிசர்வேஷனுக்கான சாரி அட்மிஷனுக்கான ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடியதான்னு கேட்குறாங்க. டி பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இன் த மேட்டர் ஆஃப் ப்ரொமோஷன் இன் சர்வீஸ், ஸோ கவர்மெண்ட் ஜாப்ல ப்ரொமோஷனில் வந்து ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடியன்னு கேட்காங்க 93rd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ வந்து ரிசர்வேஷன் பற்றி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ரிசர்வேஷனை பற்றி பேசக்கூடியது தான் 93rd அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட். சரிங்களா? அடிப்படை கல்வி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 86th அமெண்ட்மெண்ட்ல வரும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 93rd அமெண்ட்மெண்ட் வந்து எந்த இயர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2006 வந்துச்சு. ஸோ 2006 வந்து 93rd அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. இது எந்த கிளாஸ் ஏற்றுனாங்கன்னா 15th. சரிங்களா? ஆர்டிகல் 15th ஃபிஃப்த் கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அட்மிஷன் பற்றி பேசக்கூடியது. ஓகேங்களா? இது மட்டும் பார்த்துக்கு. 93rd அமெண்ட்மெண்ட் 2006 வந்துச்சு. எந்த கிளாஸ் அப்படின்னா 15th 5. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்க.
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பரியஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச், இதில் எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன பேஸ் பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15. ஸோ இது என்ன பேக் கொடுக்காங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் சோசியலி எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும், இது வந்து கரெக்டான மேட்ச் தான் சரிங்களா. அதாவது சோசியலி எஜுகேஷன் பேக்வர்ட் கொடுக்கறது வந்து ஸ்பெஷலான ப்ரொவிஷன்ஸ் வந்து இது கீழே கொடுக்கப்படும் ஆர்டிகல் 15 படி. ஸோ வந்து ஏ வந்து கரெக்டான மேட்ச் தான். பி பாருங்கள், ஆர்டிகல் 22 சேஃப்கார்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் டிட்டர்னேஷன். ஸோ அதுக்கு 22 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிட்டர்னேஷன் பற்றி பேசக்கூடியதான், சாரி ப்ரிவென்டிவ் டிட்டர்னேஷன் பற்றி பேசக்கூடியதான். ஸோ வந்து ஆப்ஷன் பியும் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பேர் வந்து கரெக்டான பேராக தான் இருக்குது. ஆப்ஷன் சி அதுக்கு 20 வந்து என்னென்னா இம்யூனிட்டி ஃபார் டபுள் பனிஷ்மெண்ட். ஸோ ஒரு குற்றத்துக்கு இரண்டு விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்கறது வந்து தடுக்கிறது வந்து அதுக்கு 20 பேசுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான பேர் தான் இதுவும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு 20 வந்து இம்யூனிட்டி ஃபார் டபுள் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான பேர். ஸோ ஆப்ஷன் டி என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 டிஸ்கிரிமினேஷன் இன் ஃபேவர் ஆஃப் உமன் இன் சர்வீஸ் அண்ட் த ஸ்டேட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது வந்து சர்வீஸில் வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன், அதாவது செக்ஸ் சம்மந்தம், அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பாகுபாடோ இல்லை வந்து ரேஸ் ரிலிஜியன் வச்சு ஒரு பாகுபாடு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சர்வீஸை கொடுக்கூடாதுன்னு பேசுறது தான் ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேவர் ஆஃப் உமன் இன் டிஸ்கிரிமினேஷன் சொல்லப்படுது. அப்போ வந்து ஆர்டிகல் 16 தான் வந்து கரெக்டான பேர் கிடையாது சரிங்களா. ஸோ அப்புறம் நமக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு ஓகேங்களா. அடிக்க 15 மேட்சும் கரெக்டு, அடிக்க 22 மேட்சும் பேரும் கரெக்டு, அடிக்க 20 பேரும் கரெக்டு, அடிக்க 16 தான் நமக்கு தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த குவஸ்டின் பார்க்கலாங்க. டபுள் ஜியோ ப்ரைட் இம்ப்ளைட் இன் ஆர்டிகல் 20 எ பர்சன். ஓகே, டபுள் ஜியோ ப்ரைட்னா என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் கேட்குறாங்க. அவ்வளோ தான் உங்களுக்கு ஃபிஃப்த் குவஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ அடிக்க 20 தான் இதை பற்றி பேசக்கூடியது சரிங்களா. அடிக்க 20 வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் எகேன்ஸ்ட் கன்வென்ஷன் ஆஃப் அஃபென்ஸ். ஸோ ஒரு அஃபென்ஸுக்காக ஒருத்தர் வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எப்படிலாம் வந்து தங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 20 பேசக்கூடியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த டபுள் ஜியோ ப்ரைட் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா. ஸோ இது என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம் உங்களுக்கு. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கன்வென்ட் பை த கோர்ட் ஆஃப் லா கெனாட் பி பனிஷ்டு அண்டர் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபர் சேம் அஃபென்ஸ். ஒருத்தர் ஒரு குற்றம் பண்ணிடுறாரு, அந்த குற்றத்துக்கு வந்து கோர்ட் ஆஃப் லா வந்து தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னா அவருக்கு டிபார்ட்மெண்ட் ரீதியாக தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ சொல்லுது. இந்த டெஃபினேஷன் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லுது. ஆப்ஷன் பி என்ன டெஃபினேஷன் கொடுக்குதுன்னா பனிஷ்டு டிபார்ட்மெண்டலி சரிங்களா. ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாரு, அந்த தப்புக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் பனிஷ் பண்ணிடுறாங்க. கெனாட் பி ப்ரொசிக்யூட் இந்த கோர்ட் ஆஃப் லா. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு அஃபென்ஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால கோர்ட் ஆஃப் லாவில் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி சொல்லுது. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஷெல் நாட் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ் ஃபார் சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ். ஸோ ஒரே குற்றத்துக்காக அவர் வந்து ப்ராசிக்யூட் பண்ணி பனிஷ் பண்ணுறது வந்து பண்ணக்கூடாது. ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவைக்கு மேலே பண்ண முடியாது சரிங்களா. மோர் தென் ஒன்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆப்ஷன் சி சொல்லுது. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா கெனாட் பி சப்ஜெக்ட் டு த ப்ரொசீடிங்ஸ் இன் சிவில் கோர்ட். கெனாட் பி சப்ஜெக்ட் டு த ப்ரொசீடிங்ஸ் சிவில் கோர்ட் ஃபார் டிஸ்ஓபீடியன்ஸ் ஆஃப் இன்ஜங்ஷன் அலாங் வித் கிரிமினல் ப்ரொசீடிங். ஸோ கிரிமினல் ப்ரொசீடிங் சரியாக பண்ணாதனால சிவில் கோர்ட் வந்து ப்ரொசீடிங் பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்லி சொல்லுது சரிங்களா. இந்த நாலு டெஃபினேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரிங்களா. ஒரு குற்றம் பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த குற்றத்துக்கு வந்து ஒரு தடவைக்கு மேலே வந்து அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து டபுள் ஜியோ ப்ரைட் அப்படிங்கிறது ஓகேங்களா. இதுதான் ஆர்டிகல் 20 வந்து பற்றி பேசக்கூடியது. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஷால் நாட் பி ப்ராசிக்யூட்டட் அண்ட் பனிஷ்டு ஃபார் த சேம் அஃபென்ஸ் மோர் தென் ஒன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு. அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் ரைட்ஸ் கெனாட் பி இன்ஃபேர்ட் ஃப்ரம் த ஆர்டிகல் 20 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது பர்சன் வித் லிபர்ட்டி பற்றி பேசக்கூடியது சரிங்களா. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது. ஸோ இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது வந்து இது கீழே சேராது, ஆர்டிகல் 21 கீழே சேராது எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைட் அகேன்ஸ்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட். ரைட் அகேன்ஸ்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 21 கீழே வரக்கூடியது சரிங்களா. பர்சனல் லிபர்ட்டி கீழே வரக்கூடியது தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்சன் அகேன்ஸ்ட் டிலேடு எக்ஸிக்யூஷன். ரைட்ஸ் அகேன்ஸ்ட் டிலேடு எக்ஸிகூஷன் இதுவும் வந்து ஆர்டிகல் 21 கீழே வரக்கூடியது தான். தென் சி பார்த்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், அதாவது தனிமை சிறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரைட் அகேன்ஸ்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஆர்டிகல் 21 கீழே வந்து வரக்கூடியது தான். தென் டி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். ஸோ ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆர்டிகல் 21 கீழே வராது, இந்த ஆர்டிகல் 19 கீழே வரக்கூடியது சரிங்களா. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அப்படிங்கிறது. ஸோ கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் டி சரிங்களா. ஸோ 21 ஆர்டிகல் 21 கீழே வராத ரைட்ஸ் அப்படிங்கிறது ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். இது வந்து ஆர்டிகல் 19 கீழே வரக்கூடியது ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கீழே கொடுத்துக்கல எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்னா த கான்செப்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் பாலோட் ஃப்ரம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்.
ஸோ இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பாரோ பண்ணப்பட்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறீங்க, இது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பாரோ பண்ணுறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வயலேட்டட் த அக்ரிவல் பர்சன், இப்போ வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வயலேட் பண்ணுற பட்சத்தில் அதை பாதிக்கப்படுற பர்சன் வந்து டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரோச் பண்ணலாம். இஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் வயலேட்டட் த அக்ரிவல் இண்டிவிஜுவல் கேன் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தப்பு கேட்குறாங்க, இதுக்கான கரெக்டாக கரெக்ட் தான். சரிங்களா, ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவருக்கு வந்து வயலேட் பண்ணப்பட்டால் அவர் வந்து டைரெக்டாகவே போகலாம், அவர் வந்து வந்து சப்பார்டினேட் கோர்ட் போய், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போய், ஹை கோர்ட் போய், சுப்ரீம் கோர்ட் போகணும்னு கிடையாது, டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போக முடியும். ஸோ வந்து ஆப்ஷன் பியும் வந்து நமக்கு கரெக்ட் தான். சரிங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ த ரிட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு அடிப்படை உரிமையை காப்பாற்றுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அஸ் வெல் அஸ் ஃபார் அதர் ரைட்ஸ் அவுட் சைட் த பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ பார்ட் த்ரீ அப்படிங்கிறது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பேசக்கூடிய இல்லைங்களா. ஸோ இந்த ரிட் அப்படிங்கிறது வந்து அவுட் சைட் ஆஃப் த பார்ட் த்ரீ, அதாவது பார்ட் த்ரீ கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர்த்து வெளியுக்கும் வந்து ரிட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி சொல்லுது, ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆக்சுவலாக வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. பார்ட் த்ரீக்குள்ளே மட்டும்தான் வந்து ரிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே வந்து ஹைகோர்ட் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் த்ரீக்கு வெளியே கூட வந்து அவங்க வந்து ரிட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஹைகோர்ட் வந்து பண்ண முடியும் பட் சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ண முடியாது. ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிட்டை பற்றி பேசக்கூடியது. டி என்ன சொல்லுதுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்க்ளூட் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ரைட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவலான ரைட்ஸ் கொடுக்குது, குரூப்புக்கான ரைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் த்ரீ கீழே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரிட் வந்து அவங்க வந்து கொடுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 8th கொஸ்டின், ஸோ வந்து ரிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ரிட்டுக்கான எந்த கிரவுண்டில் வந்து அந்த ரிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் டூவில் இருக்குது உங்களுக்கு. ஸோ ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ். ஸோ ஏபிஐ கார்பஸ் அப்படிங்கிறது அன்லாஃபுல் டிடர்னேஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டில் வந்து ரிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் சுப்ரீம் கோர்ட்னால. ஸோ வந்து ஏக்கு வந்து ஆப்ஷன் டூ வந்து கரெக்டு. தென் மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக் டியூட்டிஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படும். ஸோ வந்து இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1 ஓகேங்களா. தென் வந்து கியூ வாரண்டோ வந்து பார்த்தீங்கன்னா அன்லாஃபுல் ஆக்குபேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ், அன்லாஃபுல் ஆக்குபேஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கியூ வாரண்டோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் டைரக்ஷன் டு சப்பார்டினேட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏக்கு 2 பி, ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஓகேங்களா. ஆக்சுவலி இது வந்து 3 வரும், இங்கே தப்பாக போட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட், ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த விஷயம் பார்க்கலாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் பேரிஸ் கரெக்ட்லி மேட்ச், எந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ் ஒரு ரிட்டு, ஸோ அவைபிள் அகெயின்ஸ்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல் அஸ் வெல். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டு அப்படிங்கிறது வந்து சாரி ஏபிஎஸ் கார்பஸ் ரிட்டு வந்து நமக்கு வந்து பப்ளிக் அத்தாரிட்டி மாதிரியும் வந்து போட முடியும், அதே வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல் மாதிரி போட முடியும். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் நமக்கு ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் தான் நமக்கு. ஸோ ஏபிஎஸ் கார்பஸ் வந்து ப்ரைவேட்டுக்கு மேலேயே வந்து ரிட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பி வந்து பார்த்தீங்கன்னா க்யூ வாரண்டோ அவைபிள் அகெயின்ஸ்ட் சப்பார்டினேட் கோர்ட் ஒன்லி, கிடையாது சப்பார்டினேட் கோர்ட் மட்டுமே கிடையாது, இன்ஃபீரியர் ட்ரிபினல்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே வரக்கூடியது தான். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பி வந்து நமக்கு ராங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ கரெக்டான ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே ராங் தான் மீதி எல்லாமே இல்லையா. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை சொல்லலாம், ஓவர் டிஃபைன் பண்ண தேவையில்லை நமக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் நமக்கு. ஸோ பாடு மீதி மூணுமே வந்து நமக்கு ராங்காக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் டு த சிவில் சர்வெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற சிவில் சர்வெண்ட்டுக்கு எந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து இது கீழே கொடுத்துக்கல கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸிங் த பொலிட்டிக்கல் வியூ, செகண்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் த பொலிட்டிக்கல் மூமெண்ட், தேர்டு வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபைனான்சியலி டு த பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஃபோர்த்து ஓட்டிங் இன் ஸ்டேட் அண்ட் நேஷனல் எலெக்ஷன். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸிங் அ பொலிட்டிக்கல் வியூ, ஒருத்தர் வந்து அரசியல் சம்மந்தமான கருத்துக்களை வந்து வெளியிடுறது வந்து நம்ம சிவில் சர்வெண்ட் கிடையாது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிதான் அவங்களுக்கு கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் அ பொலிட்டிக்கல் மூமெண்ட், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதும் வந்து நம்ம சிவில் சர்வெண்ட்டுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது. ஸோ வந்து செகண்டு வந்து தப்பு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டிங் ஃபைனான்சியல் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவங்க வந்து ஃபண்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த ரைட்ஸும் அவங்களுக்கு கிடையாது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் இன் ஸ்டேட் அண்ட் நேஷனல் எலெக்ஷன், ஸோ அவங்க வந்து எல்லா ஸ்டேட் அண்ட் நேஷனல் எலெக்ஷனும் அவங்க ஓட்டு போட முடியும். ஸோ இந்த ரைட்ஸ் அவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து
இதுதான் கரெக்ட். இது 1, 2, 3 இந்த மூணு பொலிட்டிக்கல் ரைட்ஸும் அவங்களுக்கு வந்து கிடையாது. இதுக்கு முக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 33 சரிங்களா. ஆர்டிகல் 33 தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஆர்டிகலாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிகலாக இருக்குது. சிவில் சர்வெண்ட்டு அதே மாதிரினா மிலிட்ரி ஆர்மடு ஃபோர்ஸ் அவங்களுக்கு, தென் பேராமிலிட்ரி ஃபோர்ஸு, பப்ளிக் ஃபோர்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். அதுதான் ஆர்டிகல் 33 சொல்லக்கூடியது. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சிவில் சர்வெண்ட்டுக்கான பொலிட்டிகல் ரைட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்டெயின் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிட்டரேஷன் இஸ் இன்க்ளூட் இன் த சாப்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷன். கரெக்டாக இது கரெக்ட் தான் சரிங்களா. நம்ம வந்து ப்ரிவென்டிவ் டிட்டரேஷன் அப்படிங்கிற தடுப்பு காவல். இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 22 வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ வந்து ஏ வந்து கரெக்ட் தான். அடுத்து பி ஆர் வந்து பாருங்களேன், இந்த கான்ஸ்டியூஷன் ஹஸ் வேஸ்டட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் வித் ரிகார்ட் டு ப்ரிவென்டிவ் டிட்டரேஷன் இந்த பார்லிமெண்ட் ஒன்லி அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஹவ் நோ அத்தாரிட்டி இன் திஸ் ரிகார்ட். ஆக்சுவலி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மிஸ்ஸாக இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மிஸ்ஸா, பொடா, தடா இதெல்லாம் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுப்பு காவல் கீழே வரக்கூடியதான், ப்ரிவென்டிவ் டிட்டரேஷன் வரக்கூடிய இது இந்த ஆர்டிகல் 22 பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மட்டும்தான். ஸோ இந்த ரீசன் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வேஸ்டட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர், சரி, லெஜிஸ்லேட்டிவ் பவர் வித் ரிகார்ட் டு ப்ரிவென்டிவ் டிட்டரேஷன் இந்த பார்லிமெண்ட் ஒன்லி சரிங்களா. பார்லிமெண்ட் மட்டும்தான் வந்து இந்த தடுப்பு காவல் சம்மந்தமான சட்டங்கள் போட முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் போட முடியாது அப்படின்னு ரீசன் சொல்லுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட முடியும். இப்போ வந்து தமிழ்நாடு குண்டாஸ் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ குண்டாஸ் லேட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட். ஸோ வந்து ப்ரிவென்டிவ் டிட்டரேஷன் பார்த்து பார்லிமெண்ட்டும் போடலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேஷனும் போட முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ரெண்டுமே வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறது ப்ரிவென்டிவ் டிட்டரேஷன் உண்டு. ஸோ ரீசன் வந்து தப்பு ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸாக வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் வச்சுங்க தடுப்பு காவல் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரூ உங்களுக்கு. அதே சமயம் அதுக்கான லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறது, அதாவது சம்மந்தமான சட்டங்கள் போடுறது அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி ரீசன் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் பார்லிமெண்ட்டுக்கும் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் சரிங்களா. ஏன்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது நமக்கு. அடுத்து பார்க்கலாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ், இப்போ முக்கியமான பாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான அந்த தீர்ப்பு சம்மந்தமான இது வந்து லிஸ்ட் 2 போட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன கேசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து இந்திரா சயோனி கேஸ். இது வந்து என்னென்னா மண்டல் கமிஷன் சம்மந்தமான கேஸ். 1993 வந்து இந்த கேஸ் வந்து போடப்படுது, மண்டல் கமிஷன் சம்மந்தமான கேஸ் இது. ஸோ 6 வந்து எதுக்கு மேட்ச் ஆகுனா ரிசர்வேஷன் ஃபார் பேக்கர் கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வந்து நமக்கு கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மினர்வா மில் கேஸ் உங்களுக்கு. இது வந்து 1950 வந்துச்சு இந்த கேஸ், 1950 வந்து இந்த கேஸ் வந்து நடந்துச்சு உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ சம்மந்தமான கேஸ் இது சரிங்களா. ஜுடிஷியல் ரிவ்யூ சம்மந்தமான கேஸ் நமக்கு. தென் வந்து கோபாலன் கேஸ், 1950 நடந்த கோபாலன் கேஸ் அப்படிங்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முக்கியமாக ஆர்டிகல் 21 சம்மந்தமான கேஸ். அதே சமயம் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் வந்து இது சேரும் ஓகேங்களா. அடுத்தது சங்கரி பிரசாத் கேஸ் அப்படிங்குது. ஸோ இது வந்து 1951 இந்த கேஸ் நடந்துச்சு, 1951 வந்து இந்த கேஸ் நடந்துச்சு. இது வந்து என்னென்னா வந்து ஆர்டிகல் 368 கீழே, அதாவது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கீழே வந்து பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசத்தான் வந்து இந்த கேஸு. ஸோ வந்து 1 வந்து கரெக்டான ஆன்சருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து சி சரிங்களா. ஏக்கு வந்து ரிசர்வேஷன் ஃபார் பேக்வே கிளாஸஸ், பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி பேசக்கூடியது, சிக்கு வந்து கோபாலன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம், டி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த பார்ட் 3 பார்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெண்ட் பண்ணக்கூடிய பற்றி பேசக்கூடியது அப்படிங்கிறதான் ஆப்ஷன் சாரி சங்கரி பிரசாத் கேஸுக்கான லிஸ்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ வந்து ஆன்சர் சி வந்து கரெக்ட் இருக்கு. ஸோ அடுத்து பார்க்கலாங்க. அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏ கம்யூனிட்டி கேன் பி டிக்ளேர்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஆன் பேசிக்ஸ் ஆஃப். ஸோ நம்ம வந்து சிறுபான்மை இனம், ஒரு குழு வந்து சிறுபான்மை இனம் அப்படின்னு சொல்லி எந்த பேசிஸில் வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு 13 வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து மதம் ரீதியான சிறுபான்மை மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியுமா கான்ஸ்டியூஷன் படி. பி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மதம் ரீதியாக இல்லை மொழி ரீதியாக, சி வந்து ஒருத்தர் வந்து மொழி ரீதியாக இல்லை ஜாதி ரீதியான சிறுபான்மையான வந்து கான்ஸ்டியூஷன் வந்து டிக்ளேர் பண்ண முடியுமா கேட்குறாங்க. டி வந்து பார்த்திங்கன்னா ரீஜியன் ஆர் ரேஸ், மத ரீதியாக அல்லது இன ரீதியாக வந்து ஒருத்தர் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியாக வந்து டிக்ளேர் பண்ண முடியுமா கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஒரு குழு வந்து மத ரீதியாக அல்லது மொழி ரீதியாக மட்டும்தான் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி சொல்லி டிக்ளேர் பண்ண முடியும் சரிங்களா. ஆர்டிகல் 30 வந்து இதை பற்றி பேசும். ஆர்டிகல்
தேர்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி கிளியராக பேசும். ஸோ ஒரு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை அப்படிங்கிறது வந்து ஒன்று மொழி ரீதியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மத ரீதியாக இருக்க முடியும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வராது ஒருத்தர், சரிங்களா? ஸோ கேஸ்ட் ரீதியாக ஒருத்தர் வந்து சிறுபான்மை சொல்ல முடியாது நம்ம. அதேமாதிரி வந்து ரேஸ் இனம் ரீதியாகவும் வந்து சிறுபான்மைன்னு சொல்ல முடியாது, ஒன்லி வந்து மதம் அண்டு லாங்குவேஜ் மட்டும்தான். இது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி பேசும், தேர்ட்டியில் கிளாஸ் ஒன் வந்து இதை பற்றி பேசும். இன் இந்தியா இஸ், சரிங்களா? இந்தியாவில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அப்படிங்கிறது எந்த வகையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஏ அவைலபிள் டு த பீப்புள் அண்டர் த லா ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது அரசு வந்து சட்டம் ஏற்றி அதன் மூலியமாக பத்திரிகை சுதந்திரம் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் ஏவாக கொடுக்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து ஸ்பெஷலி ப்ரொவைட் இன் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்குது, தனியாக சொல்லப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. சி வந்து இம்ப்ளைட் இன் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கூடிய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கீழே தான் வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. டி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், ஸோ அரசாங்கத்துடன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமாக வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது இந்தியாவில் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. பட் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் நைன் இருக்கீங்களா. ஸோ அதுக்கு அதில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது, சரிங்களா? அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கீழே தான் இந்தியா வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இந்த கொஸ்டின் நான் வச்சுங்க. ஸோ இந்தியா வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது எதன் மூலமாக கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் நைன்டீனில் வந்து ரைட் டு ஸ்பீச் அந்த எக்ஸ்பிரஷன் கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்குன்னு தனி சட்டம் கிடையாது, இதுக்கும் தனியாக எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கிடையாது, இதுக்கும் தனியாக வந்து கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு ஆர்டிகலும் கிடையாது பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது, சரிங்களா? ஆர்டிகல் நைன்டீன் கீழே தான் வந்து இந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்குறாங்க. ஸோ ரிட்டு, அந்த ரிட்டு வந்து எந்த மேட்டருக்கு வந்து டிஸ்பியூட் பண்ண முடியுங்கிறாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கார்பஸ், ஸோ ஏபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கஸ்டடி ஆஃப் சைல்டு பை பேரண்ட்ஸ், சரிங்களா? ஆப்ஷன் ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டூ வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. அடுத்து மேண்டமஸ், ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பப்ளிக் டியூஸ் சரியாக பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு மேலே போகிற ரிட் அப்படிங்க தான் மேண்டமஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆஃப் மணி இல்லீகலி கலெக்டட் அஸ் செஸ் பை டாக்ஸிங் அத்தாரிட்டி, சரிங்களா? ஸோ அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா கியூ வாரண்டோ, இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஆக்குபேஷன் பற்றி பேசக்கூடியது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர். ஸோ அடுத்து வயலேஷன் ஆஃப் நேஷனல் டீஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிக்கு வந்து சரியாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சரிங்களா? ஸோ ஏபிஎஸ் கார்பஸ் அப்படிங்கிறது கஸ்டடி ஆஃப் சைல்டு பை பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும், தென் வந்து பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆஃப் மணி இல்லீகலி கலெக்டட் அஸ் செஸ் பை டாக்ஸிங் அத்தாரிட்டி, தென் வந்து உங்களுக்கு வந்து சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர், டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், சரிங்களா? ஸோ வந்து ஆப்ஷன் பி வந்து இது கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த விஷயம் பார்க்கலாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கிரவுண்ட்ஸஸ் ஆன் விச் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சிட்டிசன் ஃபார் த அட்மிஷன் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் கான்ஸ்டியூஷனலி ப்ரொஹிபிட்டட். ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இல்லை கல்வி நிறுவனங்களில் வந்து அட்மிஷன் வந்து எந்த முறையில் வந்து தடுக்கக்கூடாது, அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ண பாகுபாடு காட்டக்கூடாது, சரிங்களா? அட்மிஷனில் எந்த விதமான முறையில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு கேட்குறாங்க. மத ரீதியாக அல்லது இன ரீதியான பாகுபாடு காட்டக்கூடாதா, இல்லை வந்து செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தில் மூலிமா வந்து பாகுபாடு காட்டக்கூடாதா, இல்லை நேஷனாலிட்டி அண்ட் கலரில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாதா, இல்லை ஏஜ் அண்ட் நேட்டிவிட்டி காட்டக்கூடாதா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சரிங்களா? ஒருத்தரை வந்து மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ இல்லை செக்ஸ் ரீதியாகவோ அவர் பிறப்பு மூலியமாகவோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் வந்து அட்மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுக்கக்கூடாது, சரிங்களா? அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. இந்த அவங்களுடைய அட்மிஷன் வந்து இந்த நாலு மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் தேர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசும், சாரி ஆர்டிகல் 29, சரிங்களா? ஆர்டிகல் 29 வந்து கிளாஸ் டூ இருக்கும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசக்கூடியது. ஒருத்தருடைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அட்மிஷன் அப்படிங்கிறது இந்த நாலு ரீதியாகவும் பார்த்திங்க அப்படின்னா தடைப்படுத்தக்கூடாது, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் நமக்கு. அடுத்த விஷயம் பார்க்குறாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் நாட் இன்க்ளூட் இன் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 25-28 வரைக்கும் பேசக்கூடியது. இதில் வந்து கீழே கொடுக்குறது எதெல்லாம் கிடையாதுன்னு கேட்குறாங்க. விச் ஆர் நாட் இன்க்ளூடுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்டு ரைட் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலிஜியன், இது வந்து நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடியதான். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ளூடட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா லீவிங் ஆஃப் டாக்ஸஸ் ஆர் யூஸ் ஆஃப் ஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் த ப்ரொமோஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எனி ரிலிஜியன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்ம வந்து இந்த மாரி எஜுகேஷன் சாரி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இல்லைங்களா, இந்த மத ரீதியான அமைப்புகள் அவங்கள்ட்ட வந்து நம்ம டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய ஃபண்ட் வந்து அவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம்னு வருது. ஸோ இது வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஸோ தப்பு, சரிங்களா? அரசாங்கத்தினுடைய ஃபண்டு வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து செகண்ட் வந்து தப்பாக இருக்குது நமக்கு. ஸோ வந்து இது வந்து நாட்டின் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன், இது வந்து இருக்கு, சரிங்களா? எந்த ஒரு மதம் சார்ந்தவங்களும் வந்து அவங்க வந்து இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஸோ மெயின்டைனிங் அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ், ஸோ வந்து இது வந்து உண்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டிங் ஆஃப் த ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் இன் எனி கவர்மெண்ட் மெயின்டைனிங் இன்ஸ்டியூஷன். ஸோ வந்து அரசாங்கம் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் வந்து ரிலீஜியை வந்து புகுத்துறது அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இது வந்து கிடையாது, சரிங்களா? நம்ம அரசாங்கத்தில் வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் ஒன் விஷயம் போகக்கூடாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் அண்ட் த்ரீ, இந்த மூணு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது. செகண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஸோ அப்புறம் நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி அண்ட் ஃபோர். ஆப்ஷன் டி அண்ட் ஃபோர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து அடி 25 to 28 வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது டெஃபினாக புரியும், உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அடுத்தது வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங், கீழே கொடுத்துக்கு வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நாலு ஆக்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஒன்று வந்து ஷெடியூல்டு காஸ்ட் ஆர்டர், செகண்டு அன்டச்சபிலிட்டி அஃபென்சிவ் ஆக்ட், தேர்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட். ஸோ இதனுடைய கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஷெடியூல்டு காஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1950 வந்துச்சு, சரிங்களா? அன்டச்சபிலிட்டி அஃபென்சிவ் ஆக்ட் அப்படிங்கிறது 1955 வருது. தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அன்டச்சபிலிட்டி அஃபென்சிவ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணி 1976 வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு வரும், ஓகேங்களா? ஸோ அது வந்து 76 வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி இது வந்து அந்த அன்டச்சபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு மாறி வரும். தென் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1989 வந்துருக்கும். ஸோ வந்து கரெக்டான ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தான். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சேம் ஆர்டர் தான் இருக்கும். ஸோ ஷெடியூல்டு காஸ்ட் ஆர்டர் அப்படின்னு 1950 வந்துருக்கும், அன்டச்சபிள் அஃபென்ஸ் ஆக்ட் வந்து 1955 வருது, தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்து 1976 வருது, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் வந்து 1989 வருது, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த விஷயம் பார்க்கலாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஃப்ரீடம் இஸ் நாட் கேரண்டட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃப்ரீடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 19 பேசக்கூடியது. ஸோ கீழே கொடுத்துக்கல எது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கேரண்டி பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க, பணமுறை ரைட்ஸ் கீழே வராதுன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ஏ வந்து ஃப்ரீடம் டு ஓன் அக்யூர் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, B, freedom to move freely throughout the country, C, freedom to assemble peacefully and without arm, D, வந்து prevent freedom to practice any trade or profession. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஃப்ரீடம் தான் இருக்குது, சரிங்களா? ஆர்டிகல் 19 நமக்கு வந்து ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ட்ரேட் அப்படின்னு இருந்து, அதேமாதிரி வந்து பீஸ்ஃபுல் அசம்பிளி நமக்கு வந்து இருக்குது, கேரண்டியாக கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீடமாக இருக்குது. அதுமாதிரி வந்து ரைட் டு மூவ், சரி நம்ம வந்து எங்கே வேணால் போகலாம் த்ரூ அவுட் இந்தியா அப்படிங்கிறது நமக்கு கொடுக்க ஃப்ரீடமாக இருக்குது. ஸோ பிஇ நமக்கு உண்டு, ஏ வந்து கிடையாது, சரிங்களா? ஆக்சுவலாக ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 கீழே வந்து 7 ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? 7 ரைட் டு ஃப்ரீடம் இருக்கும். பட் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் டு ஓன் அக்யூன் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து 6 மட்டும் நமக்கு வந்து இருக்கும், சரிங்களா? ரைட் டு ஃப்ரீடம் கீழே. ஸோ வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரண்டி பண்ணாத ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் பார்க்கலாங்க, அஸ் ஃபார் அஸ் ஆர்மடு ஃபோர்ஸ் ஆர் கன்சர்ன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டட் அண்டர் ஆர்டிகல் 14 and 19 ஆஃப் கான்ஸ்டியூஷன், சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு எல்லா சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதே சமயம் வந்து இந்த ஆர்மடு ஃபோர்ஸ் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் நம்ம சொன்ன முடியுங்களா, ஆர்டிகல் 33 இல்லையா? ஸோ ஆர்டிகல் 33 கிலோ பார்த்தீங்கன்னா இவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, முக்கியமாக ஆர்டிகல் 14 and 19 கிலோ. அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, ஏ வந்து நாட் அவைலபிள் டு ஆர், ஆர்டிகல் 14 and 19 அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காது. பி வந்து அவைலபிள் டு ஆர்மடு ஃபோர்ஸ் பட் நாட் டு அதர் ஃபோர்ஸ். ஸோ ஆர்மடு ஃபோர்ஸ்க்கு மட்டும் அந்த ஆர்டிகல் 14 and 19 இருக்கும் பட் அதர்ஸ் கிடையாது. ஏ வந்து அவைபிள் ஒன்லி அட் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப். ஸோ ஆர்மியோட சீஃப்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி, சாரி ஈக்குவல் டு லா, ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப்க்கு மட்டும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. டி வந்து அவைபிள் ஒன்லி அக்கார்டிங் டு லா மேட் பை பார்லிமெண்ட், சரிங்களா? ஸோ வந்து இது கிடைக்கும், அது வந்து என்ன லா, அதுக்கான லா வந்து பார்லிமெண்ட் மேட் பண்ணும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 4 ஸ்டேட்டஸ் கொடுக்காங்க. இது என்ன உங்களுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் டி தான் கரெக்ட், சரிங்களா? பார்லிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஆர்டிகல் 14, 19 அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்டில் வந்து லா போட்டு தான் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? அடுத்தது மேட்ச் ஃபாலோயிங் பார்க்கலாம் உங்களுக்கு. ப்ரொவிஷன் அது வந்து எதில் கண்டென்ட்டாக இருக்கிறாங்க, ஏ வந்து லிபர்ட்டி ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன்,
லிபர்ட்டி ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைட் ப்ரியாம்பிள் இருக்கும். சரிங்க, ப்ரியாம்பிள் தான் நமக்கு வந்து லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம், எங்களுக்கு ஆர்டிகல் 19 வந்து பேசக்கூடியது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது. தென் மேக்கிங் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன்ஸ், பெண்களுக்காக வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே வரும். சரிங்களா, ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே வந்து அது வரும் உங்களுக்கு. தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரைட்ஸ், சிறுபான்மையினர் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ஆர்டிகல் 29 அண்ட் 30 கீழே வரக்கூடியது. ஸோ உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ண என்ன வேணும்னா ஆப்ஷன் ஏ வரும். சரிங்களா, ஸோ ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 1, சிக்கு வந்து 3, டிக்கு 2. ஓகே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஓகேங்களா, இது கொஞ்சம் ஈஸியான க்வெஸ்சன் தயிரலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்க. ரைட் டு ப்ரைவசி அஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் இம்ப்ளிகேட்டட் இன். ஸோ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணிப்பாங்க. அது எந்த ஆர்டிக்கல் கீழே வந்து அதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காங்க. ரைட் டு ஃப்ரீடம் கீழே சொல்கிறாங்களா, இல்லை ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி கீழே சொல்கிறாங்களா, ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே சொல்கிறாங்களா, இல்லை ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எது கீழே வந்து ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஸோ ஆர்டிகல் 21 ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, இதுக்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நல்லா வச்சுக்கேன். அடுத்த க்வெஸ்சன், விச் ஆர் த ஃபாலோயிங் ரிட் இஸ் இஷ்யூடு அகைன்ஸ்ட் ஏ இன்ஃபீரியர் ட்ரிபுனல் விச் ஹஸ் டிக்ளைன் டு எக்ஸைஸ் இஸ் ஜுடிசிக்ஷன். ஸோ வந்து எந்த ரிட்டு வந்து ஒரு ட்ரிபுனல் வந்து தங்களுடைய பவர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறப்போ எந்த ரிட் வந்து போட முடியும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஏன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. சரிங்களா, மேண்டமஸ் தான் வந்து கரெக்டாக வரும், ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உங்களுக்கு. ஓகேங்களா, சப்பார்டினேட் கோர்ட்டுக்கு, தென் வந்து ஆஃபீஸர் ஆஃப் கவர்மெண்ட், கார்பரேஷன் ஆர் அதர் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சர்டன் ஆக்டிவ் டியூட்டிஸ். ஸோ அவங்க வந்து அந்த ஆக்டிவ் வந்து படிஸ் பண்ணணும் பண்ண சொல்லி வந்து ரிட்டு போட முடியும். அப்போ ஆப்ஷன் ஏ சாரி டி தான் வந்து கரெக்ட், மேண்டமஸ் தான் கரெக்ட் நமக்கு. அடுத்து பாருங்க, ரைட் டு எஜுகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எமினேட்டிங் ஃப்ரம் ரைட் டு. சரிங்களா, ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த ரைட்டு கீழே வருது அப்படின்னு கேட்குறாங்க பேசிக்காக உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோமே உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட், எனக்கு டேட்டா ஒன்று மேட்ச் சொல்லிட்டு போகலாம். ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஆர்டிகல் 21A தான் பேசும் இல்லைங்களா. ஸோ 21 கீழே வரக்கூடியது அப்படிங்கிறத வந்து நமக்கு ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு. ஸோ லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே தான் வந்து நமக்கு ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட், டேரக்ட் குவஷன்ஸ் தான் உங்களுக்கு. அடுத்த குவஷன் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஆஃப் ஆர்டிகல் 32 இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைப் த ஆர்டிகல் அஸ் த வெரி சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரெட் ப்ரொடியூஸ் போடுறது, அதாவது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிறப்போ வந்து அதை காப்பாற்றுறதுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரெட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னா ஆர்டிகல் 32. இது வந்து அம்பேத்கர் வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறார். சரிங்களா, ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 32 ப்ரொவைட் எஃபெக்டிவ் ரெமடிஸ் அகேன்ஸ்ட் த வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃப்கோர்ஸ். சரிங்களா, ஸோ வந்து அதனால தான் நம்ம இது வந்து சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏ அண்டு பி ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் நமக்கு. சரிங்களா, ஸோ ஆர்டிகல் 32 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து வயலேட் பண்ணுறப்ப அதுக்கான ரெமெடியாக நமக்கு இருக்குது நமக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அடுத்த விஷயம் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூட் இன் த ஆர்டிகல் 19 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஆர்டிகல் 19 கீழே வந்து மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ இந்த கீழே கொடுத்துக்கலாம் எது கிடையாது கேட்குறாங்க. சரிங்களா, ரைட் டு ரெசிடியூ அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ரைட் டு மூவ் உண்டு, ரைட் டு செட்டில் ரெண்டுமே வந்து ஆர்டிகல் 19 கீழே வரக்கூடியதான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆர்டிகல் 19 கீழே வரக்கூடியதான். அடுத்து வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஆக்சுவலாக வந்து மைனாரிட்டிஸ்கான எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 30 பேசக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு ஆர்டிகல் 19 கீழே வராது. ஸோ ஆப்ஷன் பி வந்து நமக்கு வந்து கரெக்டாக, ஏன்னா நம்ம மதியானம் பார்க்கவே தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படி, ஏன்னா இதுதான் வந்து நமக்கு ஆர்டிகல் 19 கீழே வராது. ஸோ ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அப்படிங்கிறது நமக்கு சி கீழே வரும், ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 19 கீழே வரக்கூடியதான். ஸோ ஆப்ஷன் பி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 32. சரிங்களா, ஆர்டிகல் 32 சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரைட் ஆகாங்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கேன் சஸ்பெண்ட் திஸ் ரைட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ இந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்லிமெண்ட் கேன் சஸ்பெண்ட் திஸ் ரைட் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஒரு நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது பார்லிமெண்ட் வந்து இந்த 32 ஆக்டை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி சுப்ரீம் கோர்ட் ஷால் ஹேவ் த பவர் டு இஷ்யூ ரிட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் வந்து
இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சரியா தப்பு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா பார்லிமெண்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியாது, பிரசிடென்ட் தான் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. ஒன்லி வந்து பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பாக போயிடுது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட் ப்ரொடியூஸ் பண்ண பொறுத்தவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் பண்ணலாம், அதே சமயத்தில் நமக்கு ஹை கோர்ட்டும் பண்ண முடியும். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ரிட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் வந்து கரெக்ட் சரிங்களா. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க.